Hi friends, welcome to Attention Channel. In this video, we will talk about the data entry job website on 2Capture. We will talk about the thumbnail. ஆல் கேப்சர் பண்ணிங்க ரெண்டுமே கலந்து வரும். ஸோ இப்போ வந்து பாருங்க சிம்பிள் கேப்சனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன அந்த சென்சிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2Capture நம்ம டைப் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இமேஜ் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு எரர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இமேஜ் என்ட்ரி பண்ணலாம், அதில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ தான் வரும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 10 இமேஜ் என்ட்ரி பண்ணுறோம்னா எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் 100% ஏன் வரதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கே சென்சிட்டிவாக மாற்றிட்டாங்க. கே சென்சிட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே சென்சிட்டிவ் வந்து அக்யூரசி அப்படியே இருக்கணும், இமேஜில் என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணணும், அதுதான் வந்து கே சென்சிட்டிவ். இந்த கே சென்சிட்டிவ் வந்து நான் என்ட்ரி பண்ணிவிட்டு போன இமேஜில் பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருக்கோ அதை அப்படியே என்ட்ரி பண்ணணும். ஒரு சின்னது கூட பிஸ்டல் கூட மாறக்கூடாது. அதாவது கேப்ஸ்னா கேப்ஸு, ஸ்மால்னா ஸ்மால்னு, நியூமரிக்னா நியூமரிக்கு, எப்படி ஸ்பேஸ் டாட் எது இருக்கோ அதை அப்படியே என்ட்ரி பண்ணணும். ஆனால் மோஸ்ட்லி ஸ்பேஸ் டாட் வரல, இதுதான் கேப்ஸு ஸ்மால் இதுதான் வருது, இதுதான் சென்சிட்டிவாக பார்க்குறாங்க. ஸோ அதை அப்படியே அக்யூரேட்டாக டைப் பண்ணணும். அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக், அதாவது தப்பாக நம்ம எஸ் கேப்டர் கொடுக்கலாம் ஸ்மால்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அது வந்து எரர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சரி இது எதுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க, அது நம்ம நிறையா ஃப்ளோ கொடுத்தா பண்ணலாம் அப்படின்னு கேட்குற கேள்வி கரெக்டு. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா 10 செகண்டுக்கு ஒரு இமேஜ் இப்போ வருது. முந்திலாம் பார்த்தீங்கன்னா 20 செகண்டு 25 செகண்டுக்கு அப்புறமா தான் ஒரு இமேஜ் வரும். இப்போ வந்து 10 செகண்ட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 5-6 இமேஜஸ் 100% வருது. அட்லீஸ்ட் 5 இமேஜ் வருது. அது சில டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நீங்கள் இமேஜில் என்ட்ரி பண்ணிட்டு போது பார்த்துருப்பீங்க ஃப்ளோ வந்துட்டு இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆகிடுச்சு. அப்புறம் அது என்ன கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அது வந்து கரெக்டாக அவங்க வந்து கரெக்டாக அந்த 10 செகண்டுக்கான இமேஜை மொத்தமாக சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா 30 செகண்டில் ஒரு 3 இமேஜ் அந்த மாதிரி வருது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி 5 இமேஜ் அட்லீஸ்ட் மினிமம் 5 இமேஜ் 1 நிமிஷத்துக்கு வருது. அது நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணுங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் கீழே பார்த்துருப்பீங்க, இது வந்து கரண்ட் சர்வீஸ் லோடு. நார்மல் கேப்சர் எவ்வளோ செகண்ட்ஸ் வருது பார்த்தீங்கன்னா 9 செகண்ட் 9 to 10 செகண்டுக்குள்ளே வருது. அண்ட் ரீகேப்சர் வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் நான் சொன்ன மாதிரி பாருங்க. ரீகேப்சர் டைமிங் இதோட இயர்னிங்ஸ் மேலே பாருங்கள், ரீகேப்சரோட இயர்னிங்ஸ் பாருங்கள். 1 சென்டிகிட்ட அதாவது ரீகேப்சாவும் பண்ணுறதும் ஒன்று தான், டைப்பிங் பண்ணுறதும் கேப்சர் டைப்பிங் பண்ணுறதும் ஒன்று தான். இதில் வந்து 3 இமேஜ் இங்கே டைப் பண்ணுறதுக்கும் ஒரே ஒரு ரீகேப்சர் பண்ணுறதுக்கும் ஈக்குவல். ஓகே, உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ரெண்டுமே ஒன்று தான், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ நார்மல் கேப்சர் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கணும் போட்டுருக்கு, இது எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்க போட்டுருக்கு. மற்றபடி லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்ன்னு இருப்பாருங்க, இது வந்து நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், நேற்று எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், இந்த மாதத்துக்கு மொத்தமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஐடி வச்சுருக்கேன். ஓகே, அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பை ஹவர்னு இருக்குது. இது வந்து என்ன ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஃப்ளோ இருக்குது, எவ்வளோ ஃப்ளோ அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குன்னு அப்படி காட்டும். மற்றபடி பாருங்கள் மேலே நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்க பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்மளோட அதாவது என்னோடய ரெஃபரல் ஏர்னிங், அதாவது நான் ரெஃபர் பண்ணேன், ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா அது மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட்டில் இருக்குது. இந்த மேலே லிங்க் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நீங்கள் ஃப்ரெண்டுங்களை சென்ட் பண்ணலாம். அவங்க கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும் அவங்க நம்மளுக்கு கீழே ரெஃபராக வந்துருவாங்க. அவங்க ஏர்ன் பண்ணுறது வந்து நம்மளுக்கு 10% கமிஷன் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு 10 சென்ட் ஏர்ன் பண்ணியாங்கன்னா ஒரு 1 சென்ட் அந்த மாதிரி கிடைக்கும். மற்றபடி பாருங்கள் கீழே இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஃப்ரெண்ட் பேஜ். மேலே வந்து நீங்கள் போயிட்டு இந்த லெஃப்ட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாட்டமில் போவோம். என்னென்ன இடத்துக்கு போனோமோ அதெல்லாம் வந்து அந்த லெஃப்ட்டில் இருக்கிறது அப்படியே இருக்குது, அது ஹைலைட்டாக இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு போயிடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு அக்கௌண்ட்டில் இன்னொரு அக்கௌண்ட்டு நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோனா மினிமம் 50 சென்ட்ஸ் இருந்தால் ஒரு அக்கௌண்ட்டில். நான் வந்து ஏற்கனவங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு 4 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அந்த 4 அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சென்ட் 30 சென்ட் அந்த மாதிரி நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன். அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 50 சென்ட்ஸ் வந்தப்பறமா ஒரு அக்கௌண்ட்டில் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நான் சென்ட் பண்ணியிருப்பேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு கேப்சா 2Capture ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக மாறிடுச்சு. சென்சிட்டிவ்னா கே சென்சிட்டிவ் அதிகப்படுத்திட்டாங்க. ஐடி பேண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எரர் அதிகமாக பண்ணால் ஐடி பேண்ட் ஆகும். ஆனால் கண்டினியூ நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூவாக ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன், அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வாட்டி எனக்கு ஐடியா வந்து எரர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி எரர் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உடனே வந்தது. முந்தியெல்லாம் 2Capture ஒரு 100 இமேஜ் என்ட்ரி பண்ண பிறமா தான் 101வதோ 110வதோ இமேஜ் என்ட்ரி பண்ணும்போது தான் அந்த எரர் நம்ம பழைய எரர் பண்ணதை காட்டும். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரு 10 இமேஜ் என்ட்ரி பண்ணிங்கன்னா அதில் அந்த 1வது இமேஜ் நம்ம ஏதாவது எரர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து டக்குன்னு 11 இமேஜ் பண்ணும்போது எரர் காமிச்சிடும். அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணிவிடுங்க, நீங்கள் ஒரு தப்பு நிற்கிங்க அப்படின்னு உடனே வந்துடுது. அதான் ஒரு சென்சிட்டிவான விஷயம். மற்றபடி அக்யூரஸியாக நான் மறுபடியும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்காக நான் லைவில் வீடியோ அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்கேன், என்ட்ரி பண்ணிகிட்டே காமிச்சிட்டு இருக்கேன். மற்றபடி பாருங்கள் என்ட்ரி பண்ண எந்த ஒரு எரரும் வரல. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் தான் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், எந்த ஒரு எரர் வரல. என்னன்னா மறுபடியும் சொல்கிறேன்,
அக்யூரசி இஸ் மஸ்ட்டு. இது வந்து ஆல் கேப்சா கூட நான் செலக்ட் பண்ணல, சம்டைம்ஸ் இது கூட வரும். இந்த மாதிரி ரீகேப்சா வந்தால் கூட உங்களுக்கு ஈஸி தான். நீங்கள் அப்படி இல்லை எனக்கு டைப்பிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆனால் அது ஃப்ளோ ரொம்ப கம்மி, 20 செகண்ட் தான் வருது. ஒரு நிமிஷத்துக்கு 3 இமேஜ் தான் பண்ண முடியுது. 3 இமேஜ் பண்ணுறதே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன், ஏன்னா அது கூட மறுபடியும் இதாகிட்டே இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள், அக்யூரசி வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி நிறையா ட்ரிக்ஸ் இருக்கா இருந்ததுன்னா நான் வந்து இன்னொரு வீடியோ உங்களுக்கு போகிறேன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, அன்னைக்கான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணும்போது உங்கள் மொபைல் இல்லை மெயில் அடிக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலம் மெசேஜ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நான் ஹேவ் எ நைஸ் டே. பை.